Hi friends, இன்னைக்கு நம்ம சுவையான கோதுமை போளி தான் பார்க்க போறோம். வெல்லம் போட்டுருக்கேன், தேங்காய் போட்டுருக்கேன். பிச்சு பார்த்தா உள்ள உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பூர்ணா இருக்கும். இந்த போளி எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். அரை கப் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துருக்கேன், சேர்த்துக்க போறோம். ஒரு கப் அளவுக்கு நல்ல தண்ணி எடுத்துருக்கேன், இது சேர்த்து இப்ப ஊற வச்சிரலாம். பருப்பு கரெக்டா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ கல்ல பருப்பு நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு, அடுப்புல வச்சிருக்கேன். இப்ப கரெக்டா ஒரு 20 நிமிஷம் இத நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ கல்ல பருப்பு நல்லா ஒரு 20 நிமிஷம் வெந்துருச்சு, இப்ப நம்ம அடுப்ப நிறுத்திரலாம். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன், ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன், சேர்த்துக்க போகிறேன். தேவைக்கேற்ப உப்பு எடுத்துருக்கேன், சேர்த்துக்க போகிறேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு எப்படி பிசையும் அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். தண்ணி எப்போவுமே இந்த மாதிரி செய்யும் போது நிறையா ஊற்றிடாதீங்க. கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, இதை ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன், அடுப்பை பற்ற வச்சுட்டு போகிறோம். ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், சேர்த்துட்டு போகிறோம். அதே கப்பில் பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன், சேர்த்துட்டு போகிறோம். 10 நிமிஷம் காத்திருக்கலாம், இந்த வெல்லம் வந்து நல்லா பாகாயி கரையிறதுக்கு. இப்போது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். அடுப்பை நிறுத்திட்ட அப்புறமா இது நல்லா ஆறட்டும், அப்படியே விட்டுருங்க, சூடாக இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஆறட்டும். இப்போது ஒரு ஜார் எடுத்து வச்சுருக்கேன், இந்த வேக வச்ச கடலப்பருப்பை ஜாரில் சேர்த்துற போகிறேன். இப்போது ஜாரில் சேர்த்தாச்சு, இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது இதை அரைச்சாச்சு. இப்போது போளிக்கு தேவையான பூர்ணம் பண்ண போகிறோம். ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன், இதில் வந்து நம்ம அரைச்ச வேக வச்சு அரைச்ச கடலப்பருப்பை சேர்த்துக்க போகிறேன். கடலப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், நீங்கள் வந்து தேங்காய் துருவியும் வச்சுக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு சுக்கு பொடி எடுத்திருக்கேன், சேர்த்துக்க போகிறோம். 2 ஏலக்காய் தட்டி எடுத்திருக்கேன், சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா வெல்லம் பாக கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வடிகட்டிக்க போகிறேன். கொஞ்சமாக வடிகட்டிட்டு ஒரு கிளறு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரே டைமே எல்லா வெள்ளப்பாகவும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பூர்ண பதார்த்தம் நல்லா வரும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு ஒரு சிட்டிகை நீங்கள் சேர்த்தா கூட போதும். இப்போது போளிக்கு தேவையான உள்ளே வைக்க வேண்டிய பூர்ணம் வந்து தயாராகிடுச்சு. இப்போ இது எப்படி உருட்டுறதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சோன்னு கோதுமை எடுத்திருக்கேன், மேலே கொஞ்சோண்டு மாவு போட்டுக்கோங்க. இப்போ இதை உருட்டிடலாம்.
रोम मेलिसा उरट वा कुछ दड़ियामे उरटिको इत शे पड़े एपोदल और चिन्ह किन्न वे सुला वट वाचा इेमारी इन पीस पड़ा वर और स्पून अल्वक पून वे ना परपी विटर और स्पून अल्वक पूर्ण सेतर सेतम उरटी वचर इन इेल वो वो सुी अल्तिको इप्पो कैले इप्पडी तट्टिको इप्पो इन्द मारी एड़ुत्तु वच्चिरुक्के एल्ला मावियों तट्टी एड़ुत्तुक्क पोरें तट्टी वच्चिरुक्क पोलिया सेत्तुक्क पोरें கொஞ்சோண்டு நெய் எடுத்துக்கேன் மேலே சேர்த்துக்கப் போறோம் ரெண்டு போலி மாதிரியே நெய் சேர்த்துக்கோங்க இப்போது வேகும் போதே நல்ல மணல் மணலா நெய் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு அதனால இப்போ நம்ம போலியை எடுத்துறலாம் இப்போ நல்ல சுவையான கோதுமை போலி தயாராயிருச்சு இதை நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க உங்களை நான் அடுத்த ரெசிபியில பார்க்கறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்